Hi friends, welcome back to my channel. În video ăla, ne-am plecat kitchen velegele, rămâne easy a modifica curie, ne-ar fi useful ana tips and tricks da păcă poro. Iți toate atimi păcăr te comunări, ne-am plecat channel subscribe ana doamnă mara cama subscribe ani conga, păcat la arcere bell butonim click ani conga. Apăda channel la videos upload a gămodo, ungul că notification vor un englomis panama păcla. First tip ane păcla, butter paper edtărca, rectangle shape la cut pani edtăconga. 1 inch size la இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நான் மடிக்கிற மாதிரியே மடிச்சு எடுத்துக்கோங்க. மடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு கார்னர்லயும் டைட்டா வந்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டதுக்கு அப்புறமா பின் பக்கமா திருப்பிட்டு உள்ள விட்டுட்டு எடுத்தீங்க அப்படினா நமக்கு ஒரு பவுல் ஷேப்புக்கு வரும். Just வந்து பேப்பரை வந்து மடிச்சிட்டு ரெண்டு பக்கமும் ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம எடுத்துட்டு போயிரலாம். டிராவலிங் அப்ப எடுத்துட்டு போனோம் அப்படினா நமக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும். நம்ம வந்து ஸ்நாக்ஸ்லாம் குழந்தைகளுக்கு கொடுப்போம் இல்லையா? சோ அந்த சமயத்துல இது ஓபன் பண்ணி இந்த மாதிரி பவுல் ஷேப்புக்கு பண்ணிட்டு இதல வந்து பிஸ்கட் இல்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டோம் அப்படினா அவங்களுக்கு வந்து வெச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ரப்பர் பேண்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த பேப்பரை வந்து நம்ம தூக்கி போடுறலாம். சப்போஸ் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு மிச்சம் வச்சாங்க அப்படினா இந்த மாதிரி நம்ம மடிச்சிட்டு ஹேண்ட் பேக்ல வெச்சிட்டோம் அப்படினா அது வந்து கீழே சிந்தாம இருக்கும். சோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. டிராவலிங் டைம்ல இது ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். டவல வந்து மேல் பக்கத்துல இருந்து கீழ் பக்கத்துக்கு ரெண்டா மடிச்சு போட்டுக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ரெண்டா மடிச்சுக்கோங்க. கார்னர்ல பிடிச்சிட்டு அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டு மேல இருக்கிற மீதி பகுதியை அப்படியே இந்த மாதிரி மடிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அப்படியே டவலை திருப்பிட்டு இப்போ அப்படியே வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்துட்டு லாஸ்டா இருக்கிற அந்த பகுதியை உள்ள போட்டுட்டு நல்லா வந்து ஃபிட்டா டைட்டா வந்து க்ளோஸ் பண்ணிரலாம். இந்த மாதிரி சொருகி விட்டுட்டோம் அப்படினா இது வந்து கலண்டு வராம இருக்கும். இந்த மாதிரி நம்ம மடிச்சிட்டு பேக்ல இல்ல சூட் கேஸ்ல எல்லாம் வச்சு கொண்டு போறப்போ டிராவலிங் டைம்ல ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மடிச்சு வச்சீங்க அப்படினா களையவே களையாது. நம்மள களைச்சு போடுற வரைக்கும் அது களைஞ்சு போகவே போகாது. பார்க்கிறதுக்கும் அழகா இருக்கும். கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வேஸ்டா இருக்கிற டூத் பிரஷ் எடுத்துக்கோங்க. அதுடைய கார்னர் பகுதியில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மட்டும் லைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஜஸ்ட்டு வந்து அந்த முனையில் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வீட்டில் வந்து ஸ்லைடிங் டோர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா நிறைய தூசி மணல்லாம் வந்து சேர்ந்துருக்கும். ஸோ அதை வந்து அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அப்படி இல்லைனா வந்து அந்த டோர் வந்து சரியாக நம்மளால் க்ளோஸ் பண்ணவோ ஓப்பன் பண்ணவோ முடியாது. ஸோ இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வந்து கார்னரில் லைட்டாக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ க்ளீன் பண்ண அந்த டஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பரை ரெண்டாக மடிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி ப்ரஷ்ஷால் எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா எல்லா டஸ்ட்டையுமே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ ஸ்லைடிங் டோர்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ்ஷும் ஒரு பேப்பரும் வச்சுட்டு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி விட்டுறலாம். ஸோ அடிக்கடி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா டோரை வந்து ஓப்பன் பண்ணுறதும் க்ளோஸ் பண்ணுறதும் நமக்கு ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மண்சட்டி கடாயில் ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுந்து சீரகம் சோம்பு வெந்தயம் ஒரு அஞ்சு மிளகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். எல்லாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா தின்னாக நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ரெண்டு பெரிய தக்காளியை நல்ல பழமான தக்காளியை நீல வாக்கில் தின்னா ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மூடி போட்டு வேக வைக்கிறப்போ நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களும் சீக்கிரமாக வதங்கிடும். ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் சிம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கி எடுத்துடலாம். இது வதங்கினதுக்கப்புறமா தேவையான மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுடைய காரத்துக்கு ஏற்றா போல் குழம்பு மிளகாய்த்தூள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அப்படி இல்லைனா கறி மசாலா ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட கத்திரிக்காயை நாலாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த காம்பு பகுதிகளை நீக்காமல் அப்படியே தான் சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கத்திரிக்காயை மசாலாவோடு சேர்த்து நல்லா வந்து பரட்டி வதக்கி எடுத்துக்கலாம். மசாலாவோடு சேர்த்து இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். க
கத்தரிக்காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை தூவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதிகமான அளவில் குக் பண்ணட்டும் அப்படின்னா குழைவான மாதிரி ஆகிடும். நல்லா முழுசு முழுசாக இருக்கணும், அப்போ தான் வந்து டேஸ்டியாக இருக்கும். இது ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு கறி ரெசிபி நம்ம சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். இது சாம்பார் சாதம் தயிர் சாதம்க்கு கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க இது. பாத்திரம் கழுவுற லிக்விட்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னா சோப்போட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். எந்த அளவில் நம்ம சேர்க்குறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கே சரியாக கணக்கு தெரியாது. ஏன்னா அதில் வந்து மெஷர்மெண்ட் கப்லாம் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம வந்து ஒரு ரஃபாக வந்து அதில் ஊற்றிட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ ஒரு மாதத்துக்கு நம்ம எத்தனை பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு கணக்கே தெரியாமல் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நிறைய மிச்சப்படுத்தலாம். மாதத்துக்கு ஒரு லிக்விட் பாட்டில் வாங்கினாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எவ்வளோ பாத்திரம் வேணாலும் நீங்கள் கழுவி எடுக்கலாம். நல்ல பளிச்சுன்னு புதுசு போல இருக்கும். இப்போ லிக்விட் பாட்டிலை ஓபன் பண்ணி ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் நான் ஊற்றிக்கிறேன். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களுமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது கூட கோல்கேட் பேஸ்ட்டை தான் நான் வந்து சேர்க்க போகிறேன். கரெக்டாக வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, அதாவது பெரிய டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்குற அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லிக்விட்லாம் வாங்கினதுக்கப்புறமா நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். பாத்திரங்களும் நல்லா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பணத்தை நம்ம மிச்சப்படுத்தலாம். மாதத்துக்கு நீங்கள் 1 லிக்விட் பாட்டில் வாங்கினாலே நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து அதே பாட்டிலில் நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாம். ஒரு ஃபனல் இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா தேங்காய் சரட்டையில் இந்த மாதிரி ஒரு கண் இருக்கும் இல்லையா, அதில் வந்து சின்னதாக ஹோல்ஸ் போட்டுட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஃபனல் மாதிரி. இதில் வந்து இது மாதிரி பாட்டில் மேலே வச்சுட்டு நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஊற்றும் போது அந்த பாட்டிலில் வந்து நல்லா ஃபில் ஆகிடும். ஆனால் ஃபுல்லாகாது, கொஞ்சம் வந்து மிச்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம பாத்திரம் துலக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு டைட்டாக மூடி போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக பவுலில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி நீங்கள் விளக்கி பாருங்கள். பாத்திரங்களில் நிறைய நுர வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் லிக்விட் இருந்தாலே போதும், எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் நம்ம விளக்கி எடுத்துடலாம். இது கூட நம்ம சோப்பெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க. நம்ம டைரெக்டாக லிக்விட் மட்டுமே யூஸ் பண்ணலாம். இந்த லிக்விடில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பாத்திரங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல பளிச்சுன்னு இருக்கும், நல்லா வந்து நமக்கு நுர வரும். எந்த விதமான கரையாக இருந்தாலும் நமக்கு ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துரும். முக்கியமாக வந்து எண்ணெய் பிசு பிசுப்பு சுத்தமாக இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பணத்தை நிறையவே வந்து மிச்சப்படுத்தலாம். ஸோ இதை வந்து நமக்கு தெரியாமல் நம்ம நிறையவே வந்து காசை வேஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் தான் நம்ம நிறைய பணத்தை வேஸ்ட் பண்ணிடுவோம். இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய பணத்தை மிச்சப்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.